அதாவது எதை வேணாலும் எப்ப வேணாலும் ஜெயிக்கலாம். அதனால எனக்கு ஒரு நாடகம் வேணும். நான் வராரு பாரு இவரா இவருக்கு எல்லாம் தெரியும். அதனால அந்த சாட்டியை கூட நானே அடிக்கலாம். அடிச்சு பொண்ணுக்கு போலான்னு பாக்குறீங்களா? என்ன நாடகம் கலந்தாரி சிறை. கலந்தாரி வேஷம் போடணுமா? போட மாட்டியா? சரி, அந்த வேஷம் போட்டு என்னான்னு பாடணும் பாடு. அருமையா இருக்கும். ஆகட்டும், நீ அப்படி உக்காந்து எங்க நாடகத்தை பாக்குற. நட்சத்திர விளக்குகள் போன்று எல்லாம் ஜோடனையா இருக்குது. இதோ அங்கே தெரிகிறது புதிதாக ஒரு கோட்டை. அது யாருடையது மாமா? எல்லாமே உனக்குதாமா? உனக்காக தனியா? எனக்காக தனியா கட்டி வச்சிருக்கேன். ஒரு மாளிகை கட்டி வச்சிருக்கிறேன். அந்த மாளிகையில வச்சுதான் எனக்கு சீர் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு அங்க கூட்டிட்டு போய் நிக்க வச்சு மண்டைக்குன்னு சொல்ல காதுக்கு காதுக்கு மூக்கு வாய்க்கு இடுப்புக்கு எல்லாமே பட்டப்பட்டியா போடலான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆமா சாமி, இல்லை சீர் வரிசை கொடுத்தாலும் கொடுத்தது.
சீர்வரிசை குடுக்கறேன்னு சொல்லியாச்சு, கூட்டிட்டு வந்துட்டீங்க. திருமணம் நடந்து நீண்ட நாள் ஆகிறது, சீக்கிரமா கொடுத்து அனுப்புமா. நான் சிந்து தேசம் போகணும. அண்ணாதி மண்டலம் எல்லாம் என்ன இழிவா பேசுறாங்க. சீர்வரிசை குடுக்கல, இன்னைக்கு பட்டபட்டியா போடலாம் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எதிரி மகனை கல்யாணம் பண்ணவாண்டி உனக்கு சீர்வரிசா நீ வேணும் சீர்வரிசா Come on.
தாண்டி பொம்பளையா இல்ல கரண இன்னமே கலந்தாரிசியில நாடகம் கேக்குறேன் என்னைக்காவது வாய திறந்து விட்ட வாக்கால ஓடி வாயிலே விட்டு விடுவேன். என்ன காரணம் படியளக்கும் நம்மளை விட்டு விலகுமாப்பழுதும் கண்மொழித்து இருக்கிறது மகா புண்ணியம் புண்ணியத்துக்காக. அப்படி சிவராத்திரியை முன்னிட்டு கெட்டி கொண்ட மேட்டில் எழுந்தொழியே ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் பொதுகூத்து தானே, ஒரு பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து திருதொழி பெருவல்லமாக சேகரித்து தானம் என்பது 32 அதுல சிறந்த தானம் அன்னதானம் ஒன்றே ஒன்று. எங்கே சாப்பிட்ட ஆனா இந்த மாதிரி சாப்பாடு கண்டதே இல்லை. எப்படி இருந்தால் அப்பளம் உப்பளம் அது இங்க தான் அப்பளம் உப்பளம் மாலை மா மாலை அதான் அப்பளம் உப்பளம். சரி அப்படி அப்பளம் உப்பளத்தோட அன்னதானத்தை வாரி வழங்கி போதாது என்ற சொன்னதானத்தை கொடுத்து இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம். இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்துல ஓர் பாகமாகிய ஆரண்ய காண்டத்தில் ஓர் பாகம். எப்படி ஆரண்ய காண்டத்தில் ஓர் பாகமாகிய பொறுமை பொறுமை அப்புறம் ஒத்திக்கலாம் பாப்பா. அப்படி ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் தவநிலை சபா. எப்படி அர்ஜுனன் தவநிலை அர்ஜுனன் தவநிலை இன்னைக்கு வெள்ளிங்கிரி விடி முப்பொழுது வெள்ளிங்கிரி இங்க தான் உண்மை. அர்ஜுனன் தவநிலை இரண்டாம் பாகம் அர்ஜுனன் தேவர் பட்டம் காலகாய நிவோத கவசகர் வந்தோம் சபா. இப்படி இரு நாடகத்தையும் இன்று ஓரிரவு ஒன்னா நடத்த போகிறோம். இந்த அர்ஜுனன் தமிழ் தவநிலை அர்ஜுனன் தமசை நாடகத்தை முதல் சபை தற்பாராக யார் வர்றா? பாண்டவர்களிலே நடுமுறந்த நாயகன் எதிரியை ஜெயிப்பதற்கு ஈசன் வரம் பாண்டாலியை ஜெயிப்பதற்கு பாசிபதாத்தனை கடைபிடித்து வர வெள்ளிக்கிரியை நோக்கி அரகரா சிவசிவ சம்போ மகாதேவா என்று எப்படி போய் வரத்தை வாங்கி கொண்டு வர வாங்க போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கிறார் அப்படி செவனி திரும்பி போயிடும் வர வாங்க போய்கொண்டு இருக்கிறார் பரவாக போய் கொண்டிருக்கிறார். இங்க அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் அனைவர்களும் ஐயனே நீங்க வெள்ளிக்கிரி நோக்கி கடூரமான தவத்தை செய்து வேட்டியோட வரவாக போறீங்க. எங்க வீட்டுல நாங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத வாழ்றோம். எங்க பெத்த பிள்ளைக்கு திருமணம் ஆகாம இருக்கிறது. எங்க வீட்டுல காத்து கருப்பு பில்லு சூடி மலை போல கஷ்டங்கள் இருக்குது. அதனால ஐயனே நீ போய் வரமாக போகும் வேலையில எங்களுக்கும் அந்த வரத்தை வாங்கி வாக்கிய மயில் தொகை அணிந்து வருகிறார் அர்ஜுனன். எங்களுக்கு வேண்டியமான வரத்தை வாங்கி வா என்று மனமார எண்ணி கும்பிட்ட நிச்சயமாக நினைத்த காரியம் ஜெயமாக. இப்பொழுது அர்ஜுனாகப்பட்டவர் சபை தற்பாராக முருகனுடைய மயில் தொகை அணிந்து வெள்ளிக்கிரி புறப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். பணியனுப்பி வைக்குமாறு தாத்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். சபை தற்பாராக வந்தார்